வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் கதை கேட்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் கழக அத்தியாயத்துல சின்ன பழுவேட்டரையர் பெரிய பழுவேட்டரையர் அவங்களுக்கு இருந்த சிற்றரசர்கள் எல்லாருமே தஞ்சை கோட்டையை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க அவங்கள வரவேற்கிறதுக்காக முதல் மந்திரி பெரிய வேளார் மலையம்மன் எல்லாரும் கோட்டை வாசலில் காத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா இன்னொரு பக்கம் கந்தமார்னும் பினாகபாணியும் வந்தியத்தேவன் தான் குதிரையில் ஏறி தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு நம்பி அவனை தேடி போகிறாங்க வந்தியத்தேவன் மேலே வேலை ஏறியதான்னு நினச்சி கந்தமார்னு மதுராந்தகர் மேலே வேலை எரிஞ்சு அவரை ஆற்று வெள்ளத்துக்குள்ளே தள்ளி விட்டுட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த உண்மை அவனுக்கு தெரியும் போது அவன் என்ன மாதிரி அதிர்ச்சி ஆவானோ அப்படிங்கிற ஒரு பீடிகையோட அந்த அத்தியாயத்தை கல்கி முடிச்சிருந்தாரு கடந்த காணொலி அப்படிதான் முடிஞ்சு போச்சு இல்லையா இப்ப தொடர்ந்து என்னென்ன நடக்க போதுன்னு நாம பார்ப்போம் நாம இப்ப இருக்கிறது ஐந்தாம் பாகத்தில் அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் மன்னரசன் நான் இப்போ சின்ன பழுவேட்டரர்கிட்ட இருக்கிட்ட பேசி பினாக பானையம் கந்த மாதிரியும் தேட சொல்லி அனுப்பி விட்டார் இல்லையா ஆழ்வார்கடையான் அப்படி பண்ணதுக்கப்புறம் அந்த பழுவேட்டரையர் கூட்டம்லாம் அந்த இடத்த விட்டு நகர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா அவரோட ஆட்கள் இருக்காங்கள்ல அந்த காவலர்கள் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு சேந்திராமதனுடைய பூந்தோட்டத்தை நந்தவனத்தை நோக்கி போகிறாரு இவர் போன நேரமாக பார்த்து தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு மரத்தடியில் மதுராந்தகரோட பல்லக்க தூக்கிட்டு வந்த ஆட்கள் அந்த பல்லக்கு அவர் கூட்டு துணைக்கு வந்த ஆட்கள் எல்லாரும் நிற்கிறாங்க அவங்கக்கிட்ட போய் இவர் விசாரிக்கிறாரு விசாரிச்சுட்டு மதுராந்தகர் நான் திருப்பி வந்துடுறேன் காத்துட்ருங்கன்னு சொல்லிட்டுருக்காரு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு இதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் தோட்டத்தை நடக்கிறாரு போகும்போதே தன்னோட ஆட்கள் கிட்ட தோட்டத்துக்குள்ள நல்லா தேடி பாருங்க மாதிரி பாருங்க சொல்லிட்டு இவர் மட்டும் நம்பதனோட குடிசைக்கு போறாரு போனா அந்த குடிசை உட்பக்கமாக தாளிடப்பட்டிருக்கு அதை கதவுல காது வச்சு உள்ள என்ன நடக்குது அப்படின்னு ஒட்டி கேட்குறாரு அங்கே என்னன்னா சேந்து நமுதனும் பூங்குழலையும் ரொம்ப கவலையோடு பேசிட்டு இருக்க சத்தம் இவருக்கு கேட்குது கூட கூட ஒரு ஆள் மரண அவசையில் முணங்குற சத்தமும் இவருக்கு கேட்குது அப்ப பார்த்து இவரு தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு வர ஆள் ஆட்களை அனுப்புனார் இல்லையா அதில் ஒரு ஆள் மட்டும் திருப்பி வர்றான் வந்துட்டு சில பொருட்களை இவர்கிட்ட காட்டுறான் அந்த பொருட்களை அந்த குடிசைக்குள்ளேருந்து கதவு எடுக்கல லேசாக ஒரு வெளிச்சம் வருதா அந்த வெளிச்சத்தில் இவர் பார்க்கறாரு பார்த்தா அது என்னென்ன இருக்குன்னா மதுராந்தகர் போட்டிருக்க அவருடைய கிரீடம் அவர் போட்டிருந்த நகை முத்து மாலை அதுக்கப்புறம் அவருடைய ஆபரணங்கள் அவருடைய பீதாம்பரம் இது எல்லாமே அதில் இருக்குது இதெல்லாம் பார்த்த பார்த்தோன்னா ஆழ்வார்க்கடியானுக்கு மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி தான் வருது அப்புறம் அவரோட ஆட்கள் கிட்ட நீங்களாம் தேடினது போதும் மற்றவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கையில ஆயுதத்தோட தயாரா காவலுக்கு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு குடிசியோட கதவை லேசா தட்டுறாரு உள்ள இருந்து எந்த சத்தமுமே வரல உடனே கதவை இன்னும் கொஞ்சம் பலமா தட்டுறாரு அப்போ உள்ளுக்குள்ள இருந்து யாரு உங்களுக்கு என்ன இங்க வேலை ஏன் கதவை தட்டுறீங்க அப்படின்னு குரல் வருது அது பூங்குழலியோட குரல் உடனே இவர் அம்மா நான் ஆழ்வார்க்கடியான் கொஞ்சம் கதவை தரமா ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படிங்கிறாரு உடனே பூங்குழலி என்ன பண்ணுறா மக்கள் நடந்து வராமாதிரி சத்தம் கேட்குது அவள் என்ன சொல்கிறா அப்படி என்ன முக்கியமான காரியம் உங்களுக்கு இங்கே இருக்குது இந்த வீட்டில் இருக்கிறவருக்கு உடம்பு முடில இப்படி ராத்திரி நேரத்தில் வந்து ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா அதுக்கு இவர் நல்லா கேள்வி கேட்குறமா எனக்கு என்ன வேலை நான் கேட்குற எனக்கு கெட்டவங்களை அழிச்சு நல்லவங்கள பாத்துக்கிற வேலை இருக்குது அதனால் இப்போ நீ உடனே கதவை திறக்கணும் அப்படி திறக்கலை நான் கதவை உடச்சி திறப்பேன் அப்படிங்கிறாரு ஆழ்வார்க்கடியான் உடனே பூங்குழலிக்கு கோபம் வந்துடுது ஓ வைஷ்ணவரே நீங்கள் அவ்வளோ பெரிய வீராதி வீரரா உங்கள் வீரத்தை எங்ககிட்ட காட்ட வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதவை சட்டுன்னு திறக்கிறா அவள் முகம்லாம் பார்த்தா பயங்கரமாக கோபமாக செவந்து போயிருக்கு ஆழ்வார்க்கடியான பயங்கரமாக திட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் அவள் கதவை திறக்கிறான் ஆனால் ஆழ்வார் கடையானுக்கு பின்னாடி சில வீரர்கள் இருக்கிறத பார்த்தோன்னா அவள் அதிர்ச்சியாக அமைதியாக நின்றுடுறா அப்புறம் என்னது யார் இவங்க எதுக்காக இவங்கெல்லாம் வந்திருக்காங்க நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறா ஆமாம்மா இவங்கெல்லாம் ஏன் கூட தான் வந்திருக்காங்க இவங்க எல்லோரும் ஒரு அரசாங்க வேலையாக வந்திருக்காங்க இவங்கள வேலை செய்ய விடாமல் தடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க தண்டனை உண்டு ராஜ தண்டனை உண்டு அப்படின்னு ஆழ்வர் கட்டியாணம் சொன்ன நல்ல ராஜ வேலை நல்ல ராஜ தண்டனை இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்காம எப்போ கோடியக்கரைக்கு போயிட்டு கடலோட அலையோட சத்தத்தை கேட்டுட்டு அமைதியாக வாழ்வேன்னு இருக்குது எனக்கு இவங்களெல்லாம் கொஞ்சம் தூரத்தில் நிற்க சொல்லிட்டு நீங்கள் மட்டும் உள்ளே வாங்க நீங்க சொன்ன அந்த பெரிய வேலைய நீங்க மட்டும் பாத்திரலாம் இல்லையா அதுக்கு எல்லாரும் உள்ள வரணும்னு இல்ல இல்ல அப்படின்னு கேக்குறா பூங்குழலி ஏன்னா சேந்தன உடம்பு முடியாமல் இருக்கான்ல அவர் உடம்பு முடியாம உள்ள படுத்துட்டு இருக்காரு நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா அவருக்கு தொந்தரவாக இருக்கும் அப்படிங்கிறா உடனே ஆழ்வர்கடனும் குடிச்சுக்குள்ளே போகிறாரு அவரே கதவை மூடி தாப்பால் போட்டுடுறாரு அப்புறம் பூங்கொழிக்கிட்ட என்ன பூங்குழலி வித்தியாசமாக பேசுகிற உனக்கு அரசாங்க ஏன் இவ்வளோ வெறுப்பு வந்துருச்சு பட்டத்தில் அவர் சில கல்யாணம் பண்ணிக்கணும் சிம்மாசனத்தில் மகாராணியா உட்காரணும்லாம் ஆசைப்பட்டவ சொல்லிகிட்டு இருந்தவ தானே நின்று நாளைக்கே அப்படின்னு ராணியா உட்காரும்போது எனக்கு அரசாங்க காரியம் வேணான்னு உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இவன் ஐயா வைஷ்ணவரே அந்த எண்ணத்தை நான் அடியோடு விட்டுட்டேன் கொஞ்ச நாளாகவே ராஜாங்க பாரம் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுமையான விஷயம் அப்படிங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் சிம்மாசனம் இருக்கிற பக்கத்துக்கு ஒரு பெரிய கும்பிடு தான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் நான் சேந்திர முதன கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே செம்பியன் மாதவியும் வந்தாங்க அவங்க கிட்டே சொல்லி அவங்க ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கிட்டோம் அவருக்கு கொஞ்சம் உடம்பு கொண்டுமானதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் கோடியக்கரைக்கு போயிடுவோம் அப்படின்னு பூங்கொழில் சொன்னோன்னு ஆழ்வார் கடையான் இது நல்ல செய்திதாம்மா எனக்கு காசு பண வசதி எதுவுமே வேணாம் அந்த திருவேங்கடத்தோட சுணையில ஒரு மீனா வாழ்கிற புண்ணியம் கிடைச்சா போதும்னு ஆழ்வார் ஒருத்தர் பாடியிருக்காரு அந்த மாதிரி நீயும் மன்னரசு வேணான்னு முடிவு பண்ணி கடல்ல அலைகளோட மீனோட மீனா வாழலான்னு முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்கு ஆனா யாருக்கு தெரியும் ஒரு நீ மகாராணி ஆகணும்னு உனக்கு விதி இருந்ததுன்னா அது நடந்த தானே மாத்தீரும் அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொல்கிறாரு உடனே என்ன வைஷ்ணவர் எதுக்கு எங்களை கிண்டல் பண்ணுறீங்க முதல்ல நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு பூங்கொழிலே சொல்கிறா இல்லைம்மா எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மண்ணரசு வேணான்னு சொல்கிறீங்களா இல்லை இந்த மண்ணில் வாழ்கிற ஆசையே இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கீங்களான்னு தெரியணும் அதை தெரிஞ்சுட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொல்கிறாரு இது என்ன கேள்வி இந்த பூமியில் வாழணும் தான் ஆசைப்படுறோம் இன்றைக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் முதல்ல எங்கள் ரெண்டு பேரையும் வாழ்த்துங்க வைஷ்ணவரு இவருக்கு சீக்கிரம் உடம்பு குணமாகணும் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கணும்னு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறா பூங்குழலி கண்டிப்பாம்மா வாழ்த்து சொல்கிறதுக்கும் ஆசை சொல்கிறதுக்கும் நான் தயாராக தான் இருக்கேன் ஆனால் என் வாழ்த்தும் ஆசையும் வீணாக போயிடக்கூடாதுல்ல உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த உலகத்தில் ஆசை இருந்தால் முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் பாதாள சிறைச்சாலையில் இருந்தவங்க தப்பிச்சு ஓடுறதுக்கு எதுக்கு உதவி பண்ணிங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு ஆழ்வார்கடையான்னு கேட்குறாரு பூங்கொழிலே ஏதோ அதிர்ச்சி ஆனால் மாதிரி என்னது அப்படின்ற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றும் புரியலையே யார் தப்பிச்சு ஓடினாங்க நாங்கள் யாருக்கு உதவி பண்ணோம் அப்படிலாம் எதுவும் பண்ணலையே அப்படிங்கிறா ஆதித்ய கரிக்காலரை கொண்டதாக பாதாள சிறைச்சாலையில் இருந்த வந்தியத்தேவனும் கூட இருந்த இன்னொரு பைத்தியக்காரனும் தப்பிச்சு போயிட்டாங்களாம் அவங்க ரெண்டு பேரும் அவங்க நந்தவனம் வரைக்கும் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து ரெண்டு குதிரையில் தப்பிச்சு போயிருக்காங்க இந்த குடிசைக்கு பக்கத்தில் ஒரு பக்கமாக ரத்தம் வர சிந்தியிருக்கு நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்துட்டு போன மாதிரி அடையாளமும் இருக்குது அதனால நீங்கள் தான் தப்பிச்சு நவங்களுக்கும் உதவி பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்குது நம்ம முதல் மந்திரிக்கு உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதுனால எங்களை அனுப்பி வச்சார் இதே கொடும்பாளூர் வேளாளரோட ஆட்கள் வந்திருந்தாங்கன்னா அவங்க இந்நேரத்துக்கு உங்களை கைது பண்ணி கூட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறாரு ஆழ்வார்க்கடியான் உங்களுக்கும் உங்கள் அன்புக்கும் ரொம்ப நன்றி வைஷ்ணவரே சேர்ந்து நம்மதுனுக்கு இன்னும் ஒன்று ரெண்டு நாளில் உடம்பு சரியாயிடும் அதுக்கப்புறம் நாங்கள் கோடிக்கரைக்கு போயிடுறோம் இந்த தஞ்சாவூர் பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டோம் ஒரு பெரிய கும்பிடு அது வரைக்கும் எங்களை யாராவது காவல்காரங்க வந்து தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு பொங்கல்லி சொல்றாரு உடனே ஆழ்வார்க்கடியானும் நான் கண்டிப்பாக உதவி பண்ணுறேமா அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையை சொல்லணும் இங்கே உங்களை தவிர வேற யாருமே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு இல்லையே நீங்க கூட தான் இங்க இருக்கீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செம்பியன் மாதவியும் இளவரசர் மதுராந்தகரும் கூட வந்து அமுதனோட உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு நலம் விசாரிச்சுட்டு போனாங்க இப்போ தான் தஞ்சாவூர் முழுக்க எப்போ பார்த்தாலும் ஆட்கள் நடமாட்டமாகவே இருக்கே யார் வந்தாங்களோ யார் போனாங்களோ அதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் வைஷ்ணவரே நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டிங்கல்ல அதுக்கு மட்டும் நான் தெளிவாக பதில் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நாங்கள் யாரும் இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு எந்த உதவியும் பண்ணலை அப்படிங்கிறா பூங்குழலி இது சத்தியம்தானா அப்படின்னு இவர் கேட்குறாரு அவளும் ஆமாம் சத்தியம்தான் நாங்கள் நிச்சயமாகவே யாருக்கும் உதவி பண்ணலை இங்கேருந்து யாரும் தப்பிச்சும் போகலை அப்படின்னு அவள் சொல்கிறா அவள் திட்டவட்டமாக அப்படி சொன்ன உடனே அப்போன்னா சரி சிறைச்சாலைக்குள்ளேருந்து தப்பிச்சு ஓடி வந்த வந்தியத்தேவன் கண்டிப்பாக உன் குடிசைக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு ஆழ்வார்கிட்டா சொல்கிறாரு அவர் அப்படி சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே சேர்ந்து நமது படுத்துருக்கான் இல்லையா அந்த கட்டளுக்கு அடியிலேருந்து வழி தாங்க முடியாத பரிதாபமான ஒரு முனைகள் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தொடரும் போடுறாரு கல்கி நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது ஐந்தாம் பாகத்தில் அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் ஒரு நாள் இளவரசர் சேந்த நம்புனோட கட்டில்காடுல இருந்து சப்தம் வந்த உடனே ஆழ்வார் அப்படியா சமாச்சாரம் சிவபக்தர்களே நீங்களும் உங்களுக்கு பரமசிவன் மாதிரி மோசம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டே சேர்ந்து நம்பர் நோக்கி போறாரு உடனே பூங்குழலி எப்போயுமே இடுப்பில் ஒரு கத்தி வச்சிருப்பாள் அதை எடுத்துக்கிட்டு வைஷ்ணவரே நாங்கள் கும்பிடுற தெய்வம் பரமசிவனை இவ்வளோ கேவலமா பேசிட்டு நீங்க உயிரோட இருக்கவே முடியாது இன்னும் நீங்க ஒரு அடி எடுத்து வச்சாலும் வைகுண்டத்துக்கு தான் போய் சேரணும் அப்படிங்கிற பூங்குழலி அம்மா தாயே உன் வார்த்தைக்கு பதில் ஏதாவது உண்டா பைகுண்ட பதவி கிடைக்கிறதுனா அவ்வளோ சாதாரண விஷயமா உன் கையால் என்ன நீ அங்கே அனுப்பிட்டேனா அதை விட எனக்கு பெரிய பாகியம் என்ன இருக்க முடியும் அப்படின்னு ஆழ்வார்கிட்டேன்னு சொல்கிறாரு அப்போ சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறான் கட்டிலேருந்து எழுந்து பூங்குழலிக்கிட்டே வரான் வந்துட்டு பூங்குழலி கத்தியை மறுபடியும் எடுப்பில் சொருகிக்கோ இந்த வைஷ்ணவர் சிவபெருமானை பற்றி தப்பாக சொல்றதால சிவபெருமானுக்கு எந்த குறைச்சலும் வந்துடாது நம்மளும் பொய் சொல்லியோ மறைச்சோ எதையும் சரியாக சாதிச்சிட முடியாது அதனால இவர்கிட்ட உண்மையை சொல்லி இவர்கிட்டயே நம்ம உதவி கேட்கலாம் இவரும் வந்தியத்தேவனும் நண்பர்கள் தானே அப்படின்னு சேர்ந்து நம்ம தான் சொன்னவொன்னே அப்படி வாங்க வள்ளிக்கு இப்படி எப்பவுமே உண்மையை சொல்லி திருமால் கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டா அவர் உங்களை காப்பாற்றிடுவார் அப்படின்னு ஆழ்வார் சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆமாமா உங்க திருமால் வைகுணத்துலேருந்து வந்து சேர்றதுக்குள்ள உங்க நண்பர் இந்த பூலோகத்துலேருந்து போய் சேர்ந்துருவார் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வெளியே நோக்கி போகிறா உடனே ஆழ்வார்க்கடியனும் சேந்த நமதனும் அவளை தொடர்ந்து போறாங்க கட்டில் கட்டில் துணி குவியலுக்கு நடுவில் வந்தியத்தேவனே அவங்க மறைச்சி வச்சிருக்காங்க இப்போ அவனை தூக்கி கட்டிலுக்கு மேலே போடுறாங்க வந்தியத்தேவன் மயக்கமாக தான் இருக்கான் இருந்தாலும் அவன் வழி தாங்க முடியாம அப்பப்போ வேதனையில முணங்கிக்கிட்டே இருக்கான் அதனால தான் அவன் உடம்புல உயிர் இருக்கு அப்படிங்கிற விஷயமே மற்றவங்களால தெரிஞ்சுக்க முடியுது இப்ப சேர்ந்து நமதனோட அம்மா வாணிய அவங்க என்ன பண்றாங்க மூலிகைகள் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு ஒரு மருந்திலருந்து காயத்தில் வச்சு கட்ட முயற்சி பண்றாங்க அப்போ சேர்ந்தன முதனும் ஆழ்வார்க்கடியனும் வந்தியத்தேவன் கை காலெல்லாம் இறுக்கமா பிடிச்சிக்கிறாங்க வாணியம்மையும் பூங்குழலையும் அந்த வேக வச்சு கா அந்த மூலிகையை சூட்டோட சூடாக அந்த காயத்தில் வச்சு அழுத்தி நல்லா இறுக்கமாக ஒரு துணியால கட்டுறாங்க ஏற்கனவே வலி அந்த இடத்துல மூலிகை வச்சு அழுக்கணுன்னு நேர்த்தவன் ஆணு கத்திக்கிட்டே கண்ணை முழிக்கிறான் அப்ப கண்ணு முன்னாடி ஆழ்வார் கடையான பாத்துடறான் பாத்துட்டு அட பாவி வைஷ்ணவா என்னை இப்படி ஏமாத்திட்டியே என்னை இங்க வர சொல்லிட்டு என் பின்னாடியே ஆளையும் அனுப்பி வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாயங்கிடுறான் ஆழ்வார்கடின் முகம் ஒரு மாதிரி ஆகிடுது ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுது என்னடா தெய்வம் அப்படி நம்மளை தப்பாக நினைச்சிட்டானே அப்படின்னு நினைக்கிறாரு போதாத குறைக்கு பூங்குழலையும் சேர்ந்து நம்ம பக்கத்தில் இருக்காங்கள்ல அவங்க என்ன நினைப்பாங்க இந்த ஆள் தான் வந்தியத்தேவனை இந்த மாதிரி போகணும்னு சொல்லிட்டு பின்னாடியே ஆளையும் அனுப்பி இந்த மாதிரி குத்த வச்சுட்டு ஆறு போட்டிருக்கு இப்போ நம்மக்கிட்ட வேறு வந்து நாடகம் ஆடுறாரு அப்படின்னு அவங்க நினைப்பாங்கள்ல அதனால் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே அவங்க முகத்தை பார்க்குறாரு ஆனால் பூங்குழலி சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கா அவள் சிரிக்கிறத பார்த்தோன்னா சரி அவள் எந்த சந்தேகமும் பாடல அப்படின்னு ஒரு கொஞ்சம் தைரியம் ஆகிடுறாரு அவள் சிரிச்சுக்கிட்டு என்ன வைஷ்ணவரே வந்தியத்தேவன் நீங்கள் தான் இங்கே அமுச்சு வச்சிங்களா அப்படின்னு கேட்குறா ஆமாம் ஆமாம் இவனை நான் தான் இங்கே அனுப்பி வச்சேன் ஆனால் இவன் சொல்கிற மாதிரி இவனை கொள்றதுக்கு பின்னாடியே நான் யாரையும் அனுப்பலை அப்படின்னு ஆழ்வார் கிட்டே சொல்கிறாரு சரி அதை விடுங்க முதல்ல வந்தியத்தேவரை எதுக்கு இங்கே அனுப்பி வச்சிங்க அப்படின்னு அவ கேட்டவுடனே அவன் தப்பிக்கிறதுக்காக அனுப்புனேன் இங்கே நான் தான் அவனுக்காகவும் அவனோட நண்பனுக்காகவும் ரெண்டு குதிரையை நான் தயாராக வச்சுருந்தேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடையான்னு சொன்னோன்னு அப்புறம் அவர் தப்பிச்சு போகலன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அவர் எங்க தான் இருக்காருன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அவர் கேட்கறா அவனுக்காக நான் வச்சிருந்த குதிரையில வேற ஒரு ஆள் ஏறி போகிறத பார்த்தேன் அதனால எனக்கு சந்தேகம் வந்துச்சு அதான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு ஆழ்வார்க்கடையன் சொன்ன உன்ன திருமாலு நினைக்க சிவன் வேற ஒன்று நினச்சிட்டாரு போட்டிருக்கு அப்படின்ற பூங்குழலி ஹிதி என்னம்மா நீ என்ன விடுகுதெல்லாம் போடுற இவன் எப்படி இப்படி காயம் பட்டான் அதை முதல்ல சொல்லு அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் கேட்குறாரு வைஷ்ணவரே இவர் எதுக்காக இங்கே வந்தார் நீங்கள் எதுக்காக இவர் இங்கே அனுப்பி வச்சிங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இவர் சரியான நேரத்தில் வந்து நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே விதவையாகாமல் தடுத்திருக்காரு அப்படின்னு பூங்குழலி சொன்ன உடனே சேர்ந்து நம்புனும் சரி ஆழ்வார்க்கடியானும் சரி ரொம்ப அதிர்ச்சியாக இவர்கிட்ட என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விவரத்தை விசாரிக்கிறாங்க அதுக்கு பூங்குழலி சேர்ந்து நம்புதனை பார்த்து ஆமாம் உன்கிட்ட கூட நான் சொல்லலை வெளியில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு ஒரு ஈட்டியை வச்சு உன்னை பார்த்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தான் அப்போது இவர் நடுவில் வந்து இவர் மேலே வாங்கிக்கிட்டு உன்னை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்கிறாள் இப்போ சேர்ந்து நமதுனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது என்ன சொல்கிற பூங்குழலி என்னை காப்பாற்றுறதுக்காகவா இவர் இப்படி அடிப்பட்டு உயிருக்கு போராடி படுத்துட்டுருக்காரு அப்படின்னு கேட்குறான் உடனே பூங்குழலி அதனால என்ன நீ கூட தான் இவரை காப்பாற்றணுன்றதுக்காக எவ்வளோ பிரச்சனைகளை மாட்டியிருக்க அப்படிங்கிறா அதுக்கு ஆழ்வார்க்கடியான் இங்கே பார்த்தாயே இந்த உலகத்துல ஒருத்தவங்க பண்ண உதவிக்கு உடனே பதில் உதவி பண்ணுறது அப்படிங்கறதுலாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நல்லது செய்யறவங்களுக்கு கெட்டது செய்யாமல் இருந்தாலே பெரிய விஷயம் அந்த வகையில வந்தியத்தேவன் சரியான நேரத்தில் இவரோட உயிரை காப்பாற்றினது பெரிய விஷயம்தான் ஆமாம் நடுவில் நீ கல்யாணத்தை பற்றி ஏதோ சொன்னேன் ஏதோ விதவையாகாமல் இவன் காப்பாற்றிட்டான்னு வேற சொன்னேன் அப்படின்னு ஆழ்வார் கடன் அதை பற்றி கேட்குறாரு ஆமாம் வைஷ்ணவரே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நானும் இவரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் செம்பின் மாதவி கிட்டே கூட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம் அவங்க இங்கேருந்து கிளம்பி போன ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குலாம் இவர் மேலே ஈட்டி ஏறியறதுக்கு யாரோ காத்துக்கிட்டு இருந்தாங்க என்னால் கூட அதை தடுத்துருக்க முடியாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏதாவது நடக்கக்கூடாது நடந்திருந்தா அப்புறம் நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே விதவாயிருப்பேன்ல அப்படின்னு பூங்குழலி சொன்னோடனே திருமாலோட அருளால் அப்படிலாம் எதுவும் நடக்காது நம்ம செம்பின் மாதேவியோட ஆசீர்வாதமும் வீணாக போயிடாது நீங்கள் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப நாள் மகிழ்ச்சியாக வாழ்வீங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த சாதுவான தங்கமான பிள்ளையை ஈட்டியால் கொத்த வந்தவன் யார் அவனை நீங்கள் பாத்தீங்களா உங்களுக்கு அடையாளம் தெரியுமா அப்படின்னு பூங்கொல்லியை பார்த்து ஆழ்வார் கடைன்னு கேட்குறாரு அதுக்கு இவன் பார்க்காம என்ன அடையாளமும் நல்லா தெரிஞ்சிச்சு எல்லாம் அந்த வைத்தியர் மகன் பினாக பாண்டி தான் அவன் எங்கள் அத்தியை கோடியக்கரையிலேருந்து அநியாயமாக பிடிச்சிட்டு வந்து இங்கே கொலையாக விட்டான்ல இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் தான் இந்த மாதிரி அநியாயம்லாம் நடக்குது அப்படின்னு பூங்கொல்லி கோபமாக சொல்றா இது என்னம்மா அநியாயம் இதை விட பெரிய பெரிய கொடுமெல்லாம் இன்னும் இந்த சோழ நாட்டில் நடக்க போகுது சிற்றரசர்களுக்குள்ள பெரிய சண்டை வரப்போகுது இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாக போறாங்க அந்த திருமால் மனசு வச்சு ஏதாவது அற்புதம் பண்ணாலும் இல்லையே இந்த நாட்டுக்கு வரப்போகிற ஆபத்தை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு ஆழ்வார்கட்டின்னு வருத்தமா சொல்றாரு உடனே சேர்ந்து நம்புறேன் என்ன வைஷ்ணம் வர ஏன் இப்படி சாப்பிட விடுற மாதிரி பேசுறீங்க சோழ நாடு நல்லா செழிப்பாக இருக்கும்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறான் உடனே இவ இந்த நாடு எப்படி போனால் நமக்கு என்ன நாம கரைக்கு போயிடலாம் அப்படிங்கிறா அதுக்கு நம்ம போயிடலாம் பூங்கொழி என் உயிரை காப்பாத்தின என் நண்பனை நான் என்ன பண்றது நீ சொல்லு அப்படின்னு கேட்குறான் சேர்ந்து நம்ம தான் இவனை உங்க ரெண்டு பேராலையும் காப்பாற்ற முடியாது நீங்க இங்கே இருந்தாலும் எந்த வகையிலையும் இவனை உங்களால காப்பாற்ற முடியாது சிறைச்சாலையிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்தவனை பிடிக்கிறதுக்காக நாலா பக்கமும் ஆட்டல் தேடி அழிஞ்சிட்ருக்காங்க ரொம்ப சீக்கிரம் அவங்க எங்கேயும் வந்துருவாங்க நான் வெளியில் நிக்க நிற்க வச்சுட்டு வந்திருக்கேன் காவல்காரவங்க அவங்க என்ன சமாதானம் சொல்லி நான் கூப்பிட்டு போகிறேன்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆழ்வார்க்கிட்டான்னு சொன்னவனே ஐயா வைஷ்ணவரே நீங்க எவ்வளோ கெட்டிக்காரர் எவ்வளோ பெரிய ஆளு முதல் மந்திரிக்கே யோசனை சொல்றவர் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ அடிப்பட்டு கிடக்கிற வந்தியத்தேவனை உன ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும் ஏதாச்சும் யோசனை சொல்லுங்க இது நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கடமைப்பட்டிருப்போம் அப்படின்னு பூங்குழலி சொன்ன இதோ பாருமா அதெல்லாம் அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது தாயே அப்படின்னு ஆழ்வார்க்கிட்டேன்னு சொன்னோன்னே பூங்குழலிக்கு ஆச்சரியமாயிடுது அது என்ன நிமிஷத்துக்கு நிமிஷம் எனக்கு மரியாதை அதிகமாகிட்டே போகுது நேற்று வரைக்கும் என்னை ஓடக்காரின்னு கூப்பிட்டீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அம்மா நீங்க இப்போ என்னடானா தேவின்றீங்க தாயேன்றீங்க இன்னும் கொஞ்சம் போனால் இளவரசின்னு கூட கூப்பிடுவீங்க போல இருக்கே அப்படின்னு கிண்டெல்லாம் கேட்குறா ஆமாம் இளவரசி ஏதோ மயக்கமாக கிடக்குறானே இந்த பையனை காப்பாற்றணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற இந்த புண்ணியமாக ஒரு நாளைக்கு இளவரசாம் நடிக்கணும் அப்படியே அவர் இளவரசர் ஆனால் நீங்களும் இளவரசி தானே அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னோன்னு சேர்ந்த நம்முதன் என்ன வைஷ்ணவரே கிண்டல் பண்ணுறீங்களா நானாவது ஒரு நாள் இளவரசனாக இருக்கிறதாவது முதல்ல எதுக்கு நான் அப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறான் உடனே ஆழ்வார்க்கடியான் எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியத்தை இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க ஆனால் கேட்கறதுக்கு முன்னாடி இதை ஒரு வாட்டி பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட எடுத்துகிட்டு வந்து மூட்டை உடனே திறந்து காட்டுறாரு அதுக்குள்ள மதுராந்தகர் போட்டிருந்த கிரீடம் அவரோட முத்து மாலைகள் அவரோட ஆபரணங்கள் எல்லாமே ஜக்க ஜக்கன்னு ஜொலிக்குது அதை பார்த்தோன்னே சேர்ந்து நம்ம வந்து அதிர்ச்சி ஆகிட்டு இதெல்லாம் இளவரசர் மதுராந்தகர் போட்டிருந்ததுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவரை நாங்கள் பார்த்தோம் அப்போ கூட அவர் இதெல்லாம் போட்டிருந்தாரு அப்படிங்கிறான் பொங்கல் உடனே இதெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குறா எல்லாமே உங்க நந்தவனத்துல ஒரு வேலி ஓரமாக கிடந்தது முதல்ல நான் சொல்ல போகிற ரகசியம் என்னன்றதை கேட்டுக்கோங்க வடை வாத்தங்கரையாக நான் வந்துக்கிட்டு இருந்தேன் ரெண்டு குதிரை ரெண்டு பேரும் அப்போ வேகமாக போயிட்டு இருந்ததை பார்த்தேன் அது நான் வந்தியத்தேவனுக்காகவும் அவன் கூட சேர்ந்து தப்பிச்சு போன பைத்தியக்காரனுக்காகவும் இங்கே விட்டுட்டு போன குதிரைங்க தான் அந்த பைத்தியக்காரனை கூட உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு ஆழ்வார்கிட்டே சட்டன் சேர்ந்து நம்மதனை பார்த்து சொல்லிவிட்டு அப்படியே பேச்சை நிறுத்துறாரு ஒரு உடனே சேர்ந்து நம்புதனும் ஆமாம் எனக்கும் தெரியும் எப்போ பார்த்தாலும் பாண்டிய நாட்டு மணிமகடத்தை பற்றியும் ரத்னஹாரம் பற்றியும் எனக்கு தெரியும் வளரிகிட்டே இருப்பானே அவன் தானே அப்படின்னு சேர்ந்து நம்புதுன்னு கேட்குறான் அவனே தான் வடவாத்தம் கரையோரமா அவங்க ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கும்போது அந்த பைத்தியக்காரன் ஒரு குதிரை மேல இருந்தான் ஆனால் இன்னொரு குதிரை மேல வந்து இல்லை அது இளவரசர் மதுராந்தகர் தான் எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் போனது இளவரசர் தானே எனக்கு இது ஆயிடுச்சு அப்படின்னு ஆழ்வார்கிட்ட சொன்ன உடனே எனக்கு இது ஆச்சரியமாக இருக்குது மதுராந்தகர் எதுக்கு அவர் போட்டுருந்த கிரீடும் நகை எல்லாத்தையும் விட்டுட்டு குதிரை மேலே ஏறி எங்கேயோ ஓடணும் அப்படின்னு சேர்ந்துடும் நம்ம நான் ஆச்சரியமாக கேட்குறேன் அதான் பாய் எனக்கும் புரியல நான் முதல் மந்திரிக்கிட்ட சொல்லி அவங்களை தேடி ஆட்களை அனுப்பணும் ஆனால் அதுக்குள்ளே இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்துன்னு போட்டிருக்கே அப்படின்னோடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பிரச்சனை என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க பழுவேட்டரையரும் அவரை சேர்ந்த சிற்றரசர்களும் தஞ்சாவூர் கோட்டையை நோக்கி வந்துட்டுருக்காங்க கொடும்பாலூர் வேளாரும் முதல் மந்திரியும் மலையமானும் கோட்டை வாசல்லாம் அவங்களுக்காக காத்துட்ருக்காங்க அடுத்து யார் மன்னராகணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாருக்கிட்டேயும் கலந்து பேசி ஒரு சுகமூகமான முடிவுக்கு வரணும் அப்படின்றது மன்னரோட ஆசை விருப்பம் கட்டளை எல்லாம் ஆனால் பழுவேட்டரையர்கள் சமாதான பேச்சு தொடங்குறதுக்கு முன்னாடியே மதுராந்தகர் எங்கே அப்படின்னு தான் கேட்பாங்க அவரை காணோம் அப்படின்னொன்னே கொடும்பாலூர் வேளார் மேலே தான் பள்ளி சொல்லுவாங்க அருள்மொழிவர்மரை மன்னராக்கிறதுக்காக மதுராந்தகரை பெரிய வேளார் கொண்டுட்டார் அப்படின்னு குறை சொல்லுவாங்க அவராலையும் தான் எதுவும் தப்பு பண்ணல மதுராந்தகர் தன் மதுராந்தகரை தான் எதுவும் பண்ணலன்னு நிரூபிக்க முடியாது அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும் சோழ நாடு என்ன கதிக்கு உள்ளாக போதோ அப்படின்னு ஆழ்வர்கிட்ட சோகமாக சொன்ன அதுக்குள்ள நம்ம இந்த ஊர் விட்டு போயிடலாம் அப்படிங்கிறா பூங்குழலி அப்படிலாம் புறப்பட்டு போக முடியாதுமா அப்படின்ன ஒன்று ஏன் போகாம வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு திருப்பி அவ கேள்வி கேட்குறா இந்த கிரீடத்தையும் ஆபரணத்தையும் கொஞ்ச நேரம் சேர்ந்து நம்ம வந்து போட்டுக்கணும் பொன்னியின் செல்வர் ஏறிட்டு வந்த யானையை நான் கூட்டிட்டு வரேன் அதுல இவர் ஏறிக்கட்டும் என்னோட ஆட்கள் மதுராந்தகர் வாழ்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே யானைக்கு முன்னாடியும் பின்னாடியும் போவாங்க அதை நான் பாத்துக்கிறேன் மதுராந்தகர் ஏறி வந்த பல்லக்கும் இங்க தான் இருக்கு அதுல வந்தியத்தேவனை போட்டு திரைச்சியில எல்லாம் இழுத்து விட்டுறலாம் பூங்குள் இல்லையம்மா அந்த பல்லக்கு ஓரமா நீங்க நடந்து வாங்க மற்றது எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொன்ன உடனே இது என்ன பைத்திய கார்த்தனமான யோசனையா இருக்கு அப்படிங்கிறான் சேர்ந்து நம்பதன் என்ன வைஷ்ணவரே இவர் கிரீடத்தையும் மதுராந்தகரோட உடையும் போட்டுக்கிட்டா இவரை யாருக்கும் அடையாளம் தெரியாமல் போயிடுமா அப்படின்னு பூங்கொல்லி கேட்குறா இந்த ராத்திரியில் யானை மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு யாருன்னு யாரால் கண்டுபிடிக்க முடியும் சந்தேகம் தானே போய் பார்ப்பாங்க உங்க எல்லாரையும் கோட்டைக்குள்ள முதல் மந்திரியோட வீட்டுக்குள்ள பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு என்னை நம்புங்க இந்த பையனை காப்பாற்ற இதை விட எனக்கு வேற எந்த வழியும் தெரியல அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொல்றாரு கொஞ்ச நேரம் எல்லாருமே சாதக பாதகங்களை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் பூங்குழலையும் சேர்ந்து நம்புறணும் ஆழ்வார்க்கடியான் சொன்ன யோசனை ஒத்துக்கிறாங்க அந்த இடத்துல தோற்றம் போடுறாரு கல்கி நாம் அடுத்ததாக பார்க்க போறது ஐந்தாம் பாகத்தின் அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் வாளுக்கு வாழ் இப்போ பழுவேட்டரையர் அவரை சேர்ந்தவங்க சம்பவ அரையர்லாம் தையோட போட்டி கிட்ட வந்தது ஏதோ கடலும் கடலும் மோதிக்கிட்ட மாதிரி இருக்கு சோழ நாட்டு தனாதிகாரி வர்றாரு பக்கத்தில் சிற்றரசர்கள் இருக்காங்க சம்பவரையர் இருக்கார் அதனால கட்டியும் சொல்கிறாங்க ஒவ்வொரு மன்னர்களை பற்றியும் அவங்களோட பெருமைகளை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க இசைக்கருவிகள்லாம் பயங்கரமாக விழுங்குது இப்படி இவங்க கோட்டை வாசலுக்கு வந்து சேர்ந்தவொன்னே கோட்டை வாசலே முதல் மந்திரி சேனாதிபதி மலைமான் தாத்தா எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கதை பார்க்குறாங்க உடனே பழுவேட்டரையர் சம்பவரையர் மாதிரியான ஆட்கள் கீழே இறங்குறாங்க ஏன்னா தங்களை வரவேற்று கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இவங்க முக்கியமான ஆட்கள்லாம் வந்து வாசலில் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சின்ன பழுவேட்டரையர் நினைக்கிறாரு இப்படி நினைக்கிறத அவர் மற்றவங்க கிட்டேயும் சொல்லிடுறாரு அநேகமாக நம்மளை வரவேற்கிறதுக்காக தான் இவங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்கக்கிட்ட என்ன பேசணும் ஏது பேசணுன்ற விஷயத்தை நீங்கள் என்கிட்டே விட்டுருங்க நீங்கள் யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிறாரு வர்றவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் நான் வரவேற்கணும் அதனால சேனாதிபதி அப்புறம் மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க கோட்டையோட வாசலில் வாசலில் மறைச்சிட்டு நிற்காம கொடி மரத்துக்கிட்ட நின்றுட்டு வாங்க அவங்க வரவ நாள் வரவாகட்டும் அப்படின்லாம் சொல்லி வரவேற்கிறாங்க இப்படி பெரிய வேளார் இப்படி சொன்னோடனே ஆமாம் ஆமாம் எங்க வருகையினால சோழ சாம்ராஜ்யத்துக்கு நிச்சயமா நல்லதாக நடக்கும் அதே மாதிரி உங்க போகினாலயும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்ன பெரிய பெரியவர்கள கோவத்தில் கண்ணெல்லாம் செவந்து போயிடுது கண்டிப்பா சோழ சாம்ராஜ்யத்தோட நல்லதுக்காகவும் அவங்களுடைய புகழுக்காகவும் நாலா பக்கம் போகிறது தான் கொடும்பாலூர் வேளாரோட குளத்தோட வழக்கம் என் தம்பி கூட இதுக்காக தானே உயிரை விட்டான் இந்த கதை தான் ஊருக்கே தெரியுமே நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கீழ்நாட்டிலேருந்து தங்கி போர் பண்ணிட்டு இப்போ தான் இங்கே வந்து சேர்ந்தேன் கோட்டைக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற கதெல்லாம் எங்கள் குளத்துக்கு தெரியாது அரண்மனைக்குள்ளே நல்லா வசதியாக உட்காந்துக்கிட்டு அரண்மனை இருக்கா அந்த புறம் இருக்கா பொக்கிஷம்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்க வேலைலாம் கண்டிப்பா எங்களுக்கு தெரியாது தான் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரியே நீங்க வர்றதாலையும் நாங்க போறதாலையும் சோழ குளத்துக்கு நல்லது நடக்கும்னு வச்சுக்கோங்க நான் ஒரு நிமிஷம் கூட இங்கே நிக்க மாட்டேன் அப்படின்னு பெரிய வேளா கொஞ்சம் கோவமா சொல்றாரு இதுக்குள்ள முதல் முதல் நடுவில் வந்துட்டு மன்னர் குளத்தில் பிறந்த உங்கள் எல்லாராலேயும் சோழ குளத்துக்கு நல்லது தான் இல்லை என்ன சந்தேகம் நீங்கள் ஒவ்வொருத்தருமே சோழ சாம்ராஜ்யத்துக்காக தலைமுறை தலைமுறையாக எவ்வளவோ பாடுபட்டிருக்கீங்க சோழ குளத்துக்காக உயிரியே கொடுத்தவங்க உங்கள் எல்லார் பரம்பரையிலையும் இருக்காங்க உங்கள் எல்லாரோட சேவையும் இந்த சோழ நாட்டுக்கு ரொம்பவே தேவை அதனால்தான் இரண்டாம் பராந்தகர் சுந்தர சோழர் உங்கள் எல்லாரையும் பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறாரு உங்க எல்லாருக்குமே தெரியும் அவரோட பெரிய மகன் வீராதி வீரன் வீரபாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கறி இறந்துட்டாரு அந்த வருத்தத்துல மன்னர் இருக்காரு அப்படி இருந்தாலும் அதை கூட ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு உங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு இருக்காரு அதனால் அடுத்து யார் ஆகணும் மற்ற பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மன்னர்கிட்டயே பேசி சமாதானமாக முடிவு பண்ணிக்கலாம் முடிவுக்கு வந்துக்கலாம் தயவு செய்து உங்கள் எல்லோரையும் கேட்குறேன் ஏற்கனவே மகனை கொடுத்துட்டு மன வருத்தத்தில் இருக்கிற மன்னரை நீங்களும் உங்கள் சண்டையால் இன்னும் அதிகமாக வருத்தப்படுத்திடாதீங்க அப்படின்னு முதல் மந்திரி சொன்னோம்னா அங்கேருந்து எல்லாருமே அவங்களோட தப்பை உணர்ந்துடுறாங்க அவங்களோட கோவத்தையும் வேறுப்பையும் வெளிப்படுத்துறதுக்கு இது சரியான நேரம் இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தோணுது உடனே சின்ன பழுவேட்டரையர் முதல் மந்திரியை பார்த்துட்டு மன்னரோட விருப்பப்படியே நாங்களாம் நடந்துக்க தான் இருக்கோம் முதல் மந்திரி ஆனா நாங்க மன்னரை பார்க்கணும் எப்போ பார்க்கலாம் இன்னைக்கு ராத்திரி அவரை பார்க்க முடியுமா மன்னரோட மனசில் என்ன இருக்குதுன்னு நாங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை அவர் வாய் வழியாக கேட்டுட்டோன்னா அது போதும் அதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாரு தளபதி நீங்கள் உடனே மன்னரை பார்க்கணும் அவர் வாய் வழியாக எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அதை நிறைவேற்றுறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் மன்னரோட உடல்நிலையும் மனநிலையும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ராத்திரி ஆனால் அவர் உடம்பு வேதனையும் மனவேதனையும் ரொம்ப அதிகம் ஆகிடும் அது மட்டும் கிடையாது உங்கள் எல்லார்கிட்டையும் அடுத்து யார் மன்னராகணும் அப்படிங்கிற தன்னுடைய ஆசை அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி செம்மியின் மாதிரி அவர் ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறாரு கடைசியாக ஒரு தடவை தன்னோட பெரியம்மாவை சந்தித்து அவங்க மனசை மாற்றிட முடியுமா அப்படின்ற முயற்சியில் அவர் இறங்கணும்னு நினைக்கிறாரு அதனால் நாளைக்கு பகல் முடியறதுக்குள்ளே மன்னர் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருவார் இன்றைக்கி ராத்திரி நீங்கள் எல்லாம் கோட்டைக்குள்ளே வந்து உங்கள் உங்கள் அரண்மனைகளில் தங்குங்க அங்கேயே படுத்து தூங்குங்க இங்கே அரண்மனை இல்லாதவங்களுக்கு சரியான இடம் ஏற்பாடு பண்ணி தர சொல்லி பெரிய வேளாருக்கு மன்னர் கட்டில் போட்டிருக்காரு அப்படின்னு எல்லாேருக்கும் சமாதானம் சொல்லி உள்ளே வந்து தங்கிக்கோங்கன்னெலாம் அனிருத்தருக்கு சொன்னவொன்னே சின்ன பழுவேட்டரையர் இங்கே பாருங்கள் முதல் மந்திரி நீங்கள் ஒன்று எங்களுக்கு இடம் தர வேணாம் நாங்கள்லாம் போர்க்காலத்தில் வெட்டை வெளியில் படுத்து தூங்குனவங்க தான் எங்களால் இப்பயே மன்னரை பார்க்க முடியாதுன்னா நாங்கள் எதுக்காக கோட்டைக்குள்ளே வரணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு என்னங்கிறது உங்களுக்கு கோட்டைக்குள்ளே அரண்மனை இருக்குது அங்கே தங்காமல் நீங்க வெளியில் தங்கணும் அப்படின்னு அனுருதர் கேட்டவொன்னே அது வேற ஒன்றும் இல்லை காலாந்தகன்றக்கு கோட்டைக்குள்ளே வந்து தங்க பயம் அப்படின்னு பெரிய கிண்டல் பண்ற மாதிரி சொல்கிறாரு பயமா அது எப்படி இருக்கும் கருப்பா சிவப்பா அதுக்கு கொம்பு இருக்கா அது பறக்குமா ஈழத்து இருந்து அவசரமாக ஓடி வந்திருக்க பெரிய வேளாருக்கு பயம் எப்படி இருக்கும்னு வேணால் தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சின்ன பழுவேட்டரர் மறுபடியும் கிட்டலாம் பேசுகிறாரு பேசுறாரு என்னடா இது இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வராமல் தடுத்துலான்னு பார்த்தா அது முடியாது போல் இருக்கே அப்படின்னு அனுருத்தர் யோசிச்சுட்டு இருக்கும்போது பெரிய பழுவேட்டரர் எப்பயும் தொண்டையை கணைப்பார்ல அந்த மாதிரி தொண்டையை கணச்சிக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி வராரு உடனே எல்லாரும் அமைதியாகி அவரையே பார்க்குறாங்க தம்பி பெரிய வேளார் பாரிவள்ளல் வம்சத்துல வந்தவர் வேளிர் குளத்தை சேர்ந்தவங்க பாக்கு கொடுத்தா தவறி நடக்க மாட்டாங்க அவரே நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லும்போது நாம கோட்டைக்குள்ள போறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு அண்ணா இந்த கோட்டைக்கான பொறுப்பு மறுபடியும் என் கைக்கு வராம நான் கோட்டைக்குள்ள கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு காலாந்தகாண்டர் சின்ன பழுவேட்டரையர் சொல்றாரு உடனே பெரிய வேளார் பெரிய பழுவேட்டரையர் பார்த்து ஐயா மன்னர் அப்படி கட்டலை போட்டாருன்னா நான் உடனே கோட்டைக்காவலை உங்க தம்பிக்கிட்டே கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு ஓ அப்படின்னா மன்னர் சொல்லி தான் இவர் கோட்டைக்காவல கையில எடுத்துக்கிட்டாரா அப்படின்னு சின்ன பழுவேட்டரையார் கேட்குறாரு இல்லையே என் வாளோட பலத்தை வச்சு நான் இந்த கோட்டைக்காவலையும் என் கைக்குள்ள கொண்டு வந்தேன் அப்படின்னு பெரிய வளர்த்து முறை சொல்றாரு அப்ப சரி அந்த வாளோட பலத்தை வச்சே நான் மறுபடியும் அந்த கோட்டைக்காவலை என் கைக்குள்ள கொண்டு வந்துக்கிறேன் பெரிய வேளார் தயார்னா நானும் இப்பவே தயார் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பழுவேட்டாரை அவர் அவர் இருக்குல்ல அதில் கை வைக்கிறாரு உடனே பெரிய பழுவேட்டரே தம்பி கிட்ட போயிட்டு கொஞ்சம் கையை பிடிக்கிற மாதிரி தடுத்துட்டு தம்பி வால் எடுக்க சரியான சமயம் இது கிடையாது மன்னரோட உடம்பு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும் இல்லை அவர் தான் நம்ம இங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன அண்ணா நம்ம கோட்டைக்குள்ளே போனவொன்னே இவர் நம்மளெல்லாம் கைது பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம் மன்னரோட விருப்பம் என்ன ஏதுன்னு கோட்டை கோட்டைக்காவில் கைப்பற்றினவர் தானே இவர் அப்படின்னு சின்ன பழுவேட்டரர் கேட்ட உடனே இவரை நம்பி தானே நம்ம புள்ள கூட்டிங்களெல்லாம் கோட்டைக்குள்ளே விட்டுட்டு நீ தைரியமாக வெளியே வந்த அப்படின்னு பெரிய பழுவேட்டரர் திருப்பி கேள்வி கேட்குறாரு அதுதான் பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்குன்னா மதுராந்தகருக்கு அந்த ஏதாவது சின்ன தப்பு நடந்தாலும் வேலைய்குளத்தை இருக்கிறவங்க எல்லாரையும் நான் அடியோடு அழிச்சிருவேன் அப்படின்னு சின்ன பழுவேட்டரே சொன்னவொடனே பெரிய ரொம்ப கோவம் வந்துடுது ஐயையோ ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் பாய்ந்துட்டு இருக்க அந்த சமயம் பார்த்து கோட்டை வாசலில் ஏதோ சத்தம் கேட்குது உடனே அந்த சத்தத்தை பார்த்து எல்லாரும் அந்த பக்கம் திரும்புகிறாங்க பழுவேட்டரையர் பெரிய வேளாறு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆழ்வார்கடையின்னு என்ன பண்ணுறாரு அனிருத்தர் கூப்பிட்றாரு அனிருத்தரை கூப்பிட்டு ஏதோ ரகசியம் ஒன்று சொல்கிறாரு அதை கேட்டுட்டு பெரிய பழுவேட்டரரும் வேளாறும் பேசிகிட்டு இருக்க இடத்துக்கு வர்றாரு அனிருத்தர் அவர் பக்கத்தில் வரும்போது சின்ன பழுவேட்டரர் மதுராந்தகரை பற்றி பேசுறது அனிருத்தர் காதில் விழுகுது இங்கே பாருங்கள் இளவரசர் மதுராந்தகரை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம் அவருக்கு யாராலையும் எந்த கெடுத்துலையும் நடக்காது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட மதுராந்தகரும் அவரோட அம்மா செம்பியின் மாதவியும் கோட்டைக்கு வெளியில் போய் இங்கே பூங்க இங்கேயும் பண்ணுறாங்களே சேர்ந்து முதன் அவனை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு மந்திரி சொல்லிகிட்டு இருக்கும்போது காலாந்தக கண்டர் ஆமாம் ஆமாம் அம்மாவும் மகனுமா சேர்ந்து வெளியில் போனாங்க ஆனால் அம்மா மட்டும்தானே கோட்டைக்குள்ளே திரும்பி வந்தாங்க அப்படிங்கிறாரு சின்ன பள்ளி வீட்டர் எப்படி சொன்னவொன்னே முதல் மந்திரிக்கு ஆச்சரியம் ஆயிடுது அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாரு என்ன முதல் மந்திரி உங்ககிட்ட மட்டும்தான் கெட்டிக்கார ஓட்டுறர்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கு நினப்பா இப்போது வெளியில் போன மதுராந்தகர் மறுபடியும் கோட்டைக்குள்ளே வரல அதுக்கு என்ன காரணம் எனக்கு உடனே தெரிஞ்சாகணும் அப்படின்னு சின்ன பழுவேட்டரையர் சொன்ன உடனே முதல் மந்திரி லேசா சிரிக்கிறாரு அப்போ பார்த்து இளவரசர் மதுராந்தகர் வாழ்க அப்படின்லாம் வாசல்ல சத்தம் கேட்குது உடனே மறுபடியும் எல்லாரும் அந்த பக்கம் பார்த்தா கோட்டை வாசல்ல ஒரு யானை இருக்குது அந்த யானையில் மதுராந்தகர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்போது அனிருதர் சின்ன பழுவேட்டரையரை பார்த்துட்டு தளபதி மதுராந்தகர் கோட்டைக்குள்ளே இப்போ தான் போகிறாரு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது வாணியம்மாவோட மகன் சேர்ந்து நம்ம குதிரையிலேருந்து கீழே விழுந்து பலமாக அடிப்பட்டுக்கிட்டான் அவனை பல்லக்கில் ஏற்றி கோட்டைக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி செம்பேனி மாதேவி சொல்லிட்டு முன்னாடி போயிட்டாங்க இவரும் அம்மாவோட பேச்சை கேட்டு அதே மாதிரி பண்ணியிருக்காரு அவன பல்லக்கில் ஏற்றிட்டு இவர் யானை மேலே ஏறி கோட்டைக்குள்ளே போகிறாரு சீக்கிரமே பட்டாபிஷேகம் போகுது அப்போ இவர் கண்டிப்பாக யானை மேலே உட்காந்தான ஊர்வலம் போகணும் அதுக்கு இப்போவே ஒத்திக்க பார்க்குறாரோ என்னமோ அப்படின்னு அனிருத்தர் சொல்றாரு முதல் மந்திரி போடுறாரு கல்கி வந்தியத்தேவன் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் அந்த இடத்துக்கு சரியா போய் அவனுக்கு எப்போவுமே உதவி பண்ணுற ஆழ்வார்க்கடியான் தான் இப்போவும் அவனுக்கு உதவி பண்ண முன் வந்திருக்காரு அவன் உயிரை காப்பாற்றுறதுக்காக அவனை தஞ்சாவூர் கோட்டைக்குள்ளே கொண்டு போக முடிவு பண்ணுற ஆழ்வார்க்கடியான் சேர்ந்து நாமதனுக்கு மதுராந்தகர் மாதிரி வேஷம் போட்டு இந்த நாடகத்தை நடத்துறாரு ஏற்கனவே மதுராந்தகரை காணும் அப்படின்னு கோட்டை வாசலில் நின்றுக்கிட்டு பெரிய வேளார் கூட ரொம்ப பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு சின்ன பழுவேட்டரையர் இப்போ யானையில் வர்றது மதுராந்தகர் இல்லை சேர்ந்த நமுதன் தான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிருவாரா தொடர்ந்து என்னென்ன பிரச்சனைகளை சோழ நாடு சந்திக்க போகுது இந்த சண்டையெல்லாம் தீருமா தீராதா அப்படின்னு நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளோட நாம அடுத்த காணொலிக்கு காத்துக்கிட்டு இருப்போம் நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைந்திருங்கள் நண்பர்களே தொடர்ந்து பயணிப்போம்